இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, இஸ்ரேல் பாலஸ்தீன பகுதியில் போர் நிறுத்தப்பட ஜெபிக்க நம்முடைய திருத்தந்தை நம்மளை அழைக்கிறார். ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவளும் நம்முடைய பொறுப்பை உணர்ந்து இந்த இடத்துல அமைதி திரும்ப போர் நிறுத்தப்பட ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புமிக்கவர்களே, தாயாம் திரு அவை இன்றைக்கு திருச்சபையினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த திருத்தந்தை புனித முதலாம் லியோ த கிரேட் என்பவருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. தமிழில் பெரிய சிங்கராயர் அப்படி என்று சொல்வார்கள். அன்புமிக்கவர்களே, திருச்சபையினுடைய வரலாற்றில் 5வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர் தான் இந்த திருத்தந்தை புனித லியோ. இந்த பெரிய அல்லது மகா திருத்தந்தை அப்படி என்று வரலாற்றில் முதன் முதலாக அழைக்கப்பட்ட ஒரு திருத்தந்தையும் இந்த ஒரு திருத்தந்தை தான். காரணம், இவருடைய அந்த பொறுப்பின் காலத்தில் அல்லது ஆட்சியின் காலத்தில் இத்தாலி நாட்டின் மீது போர் தொடுக்கவிருந்த ஒரு அரசனை பேச்சுவார்த்தை மூலமாக நிறுத்தி இத்தாலி நாட்டை ஒரு பேராபத்திலிருந்து காப்பாற்றிய ஒரு காரணத்திற்காகவும் திருச்சபையில் திருத்தந்தைகளுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்திய ஒரு திருத்தந்தையாகவும் இவருடைய ஒரு காலகட்டத்தில் நிலவிய பல்வேறு தவறான கொள்கைகள் தவறான தப்பிர்களுக்கு எதிராக எழுதியும் மறைவுரை ஆற்றியும் திருச்சபையினுடைய விசுவாசத்தை நிலைநிறுத்திய ஒரு திருத்தந்தையாகவும் இவர் அறியப்படுகிறார். ஆகையால் தான் இப்படிப்பட்ட சீர்திருத்தங்களையும் மாற்றங்களையும் திருச்சபையை விசுவாசத்தில் உறுதிப்படுத்திய செயல்பாடுகளில் ஈடுபட்டதால் தான் இந்த திருத்தந்தை லியோ த கிரேட் அப்படி என்று அழைக்கப்படுகிறார். இவருடைய பரிந்துரையால் நாமும் விசுவாசத்தில் உறுதியோடு இருக்கவும் இயேசுவை செல்லுகிற இடங்களிலெல்லாம் வாழ்கிற இடங்களிலெல்லாம் நம்முடைய வாழ்வால் அறிக்கையிடவும் இவருடைய பரிந்துரையை இன்றைக்கு நாம் மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, தமிழ்நாட்டில் ஸ்ரீராம் சிட்ஸ் அப்படி என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பட்டி தொட்டிகளிலெல்லாம் இந்த பண உதவியை செய்து அல்லது தமிழ்நாட்டில் மிடில் கிளாஸ் நடுத்தர மக்களுடைய மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒரு நிதி நிறுவனம் தான் இந்த ஸ்ரீராம் சிட்ஸ் என்று சொல்லுவார்கள். ஏன் ஃபாதர் திடீர்னு இந்த ஒரு ஸ்ரீராம் சிட்ஸை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படி என்று கேட்கலாம். இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அல்லது இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருப்பவர் ஒரு 84 வயது ஆர் தியாகராஜன் என்று சொல்லப்படுகிறவர். அன்புமிக்கவர்களே, இவர் வந்து இயல்பிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்ததாகவும் பிறகு இந்த நிதி நிறுவனத்தை ஆரம்பித்து இன்றைக்கு தமிழ்நாடு அல்லது இந்தியா முழுவதிலுமேயே மிகவும் பிரபலமான ஒரு நிதி நிறுவனமாக இந்த ஸ்ரீராம் சிட்ஸ் அப்படி என்கிற ஒரு நிறுவனம் விளங்குகிறது. என்ன ஒரு சிறப்பு என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், சமீபத்தில் இவரை பற்றின ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது. அதாவது, இந்த நிதி நிறுவனத்திற்கு சொந்தமாக இருப்பது 6000 கோடி சொத்து இந்தியா முழுவதுமே. என்ன அப்போ இந்த 6000 கோடிக்கு நீங்கள் கேட்கலாம். அன்புமிக்கவர்களே, தன்னுடைய உயிலில் இவர் வந்து இந்த 6000 கோடி சொத்துமே அவருடைய நிறுவனத்தில் பணிபுரிகிற ஊழியர்களுக்கே சொந்தம் அப்படி என்று எழுதி வைத்து விட்டதாக, தானமாக அவருடைய ஊழியர்களுக்கே கொடுத்து விட்டதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது. கேட்பதற்கு உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருந்தது. இவ்வளவு சொத்துக்களை சேர்த்து கடைசியில் இந்த சொத்துக்களை சேர்ப்பதற்கு உதவியாக இருந்த தன்னுடைய பணியாளர்களுக்கே அதை கொடுத்து மனமகிழ்ந்திருக்கிறார் அந்த நிதி நிறுவனத்தினுடைய உரிமையாளர். இந்த நிகழ்ச்சியை நான் சொல்வதற்கான காரணம், இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். செல்வந்தர் ஒருவர் தன்னுடைய ஊழியர்களுடைய தலைவரிடத்தில் கணக்கு கேட்கிறார். அவர் ஏதோ மோசடி செய்வதாக உணர்ந்து கொண்ட அந்த வீட்டு உரிமையாளர் அவரை வீட்டு பொறுப்பிலிருந்து அந்த வேலையிலிருந்து நீக்கி விடுவதாக சொல்லுகிறார். இதை கேட்ட உடனேயே அந்த ஊழியர் உடனடியாக சிந்திக்கிறார், என்னை வேலையை விட்டு எடுத்துட்டா என்னால் கஷ்டப்பட்டு வயலில் வேலை செய்ய முடியாது, பிச்சை எடுத்து சாப்பிட்றதுக்கும் கஷ்டமாக இருக்குது, அப்படின்னா நான் என்ன செய்வேன் அப்படி என்று தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒருவர் ஒருவராக அழைத்து அதை குறைத்து மதிப்பிட்டு அந்த கடன்பட்டவர்களிடம் நல்ல பெயரை இவர் வாங்கி கொள்கிறார். காரணம், நாளைக்கு வேலையை விட்டு வெளியில் அனுப்பிட்டா இந்த குறைத்து எழுதிய ஒரு காரணத்திற்காக இந்த கடன்பட்டவர்கள் தன்னிடம் நன்றாக நடந்து கொள்வார்கள், தன்னை மதிப்பார்கள், உயர்வாக நினைப்பார்கள் என்கிற ஒரு முன்மதியோடு அந்த ஊழியர் செயல்பட்டதாக, அந்த முன்மதி இருந்ததற்காக இயேசு அந்த ஊழியரை பாராட்டுகிற ஒரு செய்தியை தான் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம்.
லூக்கானர் செய்தியில் இப்படி செல்வம், செல்வந்தர், செல்வத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், செல்வத்தை எப்படி பயன்படுத்தினால் ஆசீர்வாதம், செல்வத்தை தவறாக பயன்படுத்தினால் எப்படி அது சாபமாக மாறுகிறது என்கிற பல உதாரணங்களை லூக்கானர் செய்தியில் நம்ம பார்க்கலாம். அன்புமிக்கவர்களே, இந்த இடத்துல இந்த ஊழியர் செய்தது சரியா தவறா என்பதை பற்றி இன்றைக்கு நம்ம விவாதிக்க வேண்டாம். மாறாக அவர் இந்த மண்ணுலக செல்வங்களை வைத்து முன்மதியோடு செயல்பட்ட ஒரே காரணத்திற்காக தலைவர் அவரை பாராட்டினார் அப்படிங்கிற ஒரு செய்தியைத்தான் இன்றைக்கு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்புமிக்கவர்களே, இந்த மண்ணுலகளை நான் அடிக்கடி சொல்வது போல செல்வம் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் உண்மையாகவே அது ஒரு ஆசீர்வாதம் தான். அந்த செல்வத்தை சுயநலத்திற்காகவும் அல்லது என்னுடைய தற்பெருமைக்காகவும் நான் பயன்படுத்துகிற பொழுது தான் அது சாபமாக மாறுகிறது. அதே நேரத்தில் இந்த செல்வம் இறைவன் கொடுத்த ஆசீர்வாதம், நானும் என் குடும்பத்தாரும் மகிழ்ச்சியோடு இருப்போம், அதே நேரத்தில் என்னை சுற்றி இருப்பவர்களையும் நான் இந்த செல்வத்தை பயன்படுத்தி மகிழ்ச்சியோடு வைத்திருப்பேன் அப்படி என்கிற எண்ணம் தாராள உள்ளம் யாருக்கு இருக்கிறதோ அப்பொழுது தான் அவர்கள் அதை ஆசீர்வாதமாக திரும்பவும் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய சந்ததியினருக்காகவும் மாற்றிக்கொள்கிறார் என்கிற ஒரு அழகான செய்தியைத்தான் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே செல்வத்தை பிடித்து கொண்டு இருக்காமல், அது மட்டுமே நமக்கு மீட்பை தரும் என்கிற எண்ணத்தோடு வாழாமல் இருக்கிற பொழுதே மற்றவர்களுக்கு இறங்கி வாழத்தான் இன்றைக்கு இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இறைவனிடத்தில் இந்த கனிந்த அல்லது சதையுள்ள இரக்கமுள்ள அன்பு நிறைந்த ஒரு இதயத்தை தர வேண்டுமாய் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.